Hello friends, in the video la Magna 410 VGuard stabilizer pathi paakalam. Idu AC kaana stabilizer. Idoda rate pathinga appadina 2800 rupees potirukku. Online la idoda konja kammiyana rate da. Idu vandu or single booster stabilizer, romba basic kaana model. இது டபுள் போஸ்டர்லாம் கிடையாது, ரொம்ப வோல்டேஜ் கம்மியாக வந்தால் ஏத்திலாம் கொடுக்காது. ஒரு சாதாரண உங்கள் வீட்டில் உங்கள் ஏரியாவில் லைட்டாக வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, உங்கள் ஏசிக்கு ஒரு ஸ்டெபிலைசர் தேவை அப்படின்னா இந்த ஸ்டெபிலைசரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். லோ வோல்டேஜ் இருக்கிறவங்க இந்த ஸ்டெபிலைசர் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் இதை விட பெட்டர் மாடல் போகிறது நல்லது, டபுள் பூஸ்டராக ட்ரிபிள் பூஸ்டர் அந்த மாதிரி. ஸோ உள்ள பேக்கேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், அந்த ட்ரில் போடுறதுக்கான அந்த அளவு இருக்கும் இல்லையா, அது இருந்துச்சு. ஸோ அது போக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், ஸ்டெபிலைசரை வெளியே எடுக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா ஒயர் இருக்குது. அப்புறம் ஸ்டெபிலைசரை வெளியே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவர் போட்டு வந்திருந்தது. இது இப்போ உள்ளுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்க்ரூ, அந்த ரெண்டு வால் பிளக் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஸ்டெபிலைசர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடியில் தான் இருந்தது. ஓப்பன் பண்ணி வச்சு கவர் பார்த்தீங்கன்னா மேக்னா 410 போட்டிருக்காங்க. முன்னாடி வர ஒரு எல்இடி லைட்டு தான், அது வந்து ரெட்டாக க்ரீனில் எரியுது. ஆன் பண்ணால் க்ரீனு ரெடினா. அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து கனெக்ஷன் கொடுக்குறதுக்கான இது இருக்குது. அது போக இந்த மாதிரி மேலே ஒரு கேப் போட்டிருந்துச்சு, சைடில் ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் வாரண்டி ஸ்டிக்கர் எல்லாமே வந்து சைடில் ஒட்டியிருக்காங்க. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஹோல் கொடுத்தாங்க, ரெண்டு ரெண்டு தான், அது அதில் மட்டும்தான் வால் மவுண்ட் பண்ண முடியும். ஸோ ஹரிசான்டில் மட்டும்தான் வால் மவுண்ட் பண்ண முடியும். சைடில் கொஞ்சம் வென்டிலேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பின்னாடி மட்டும் சவுத் ஒட்டி மட்டும்தான் வென்டிலேஷனுக்கு கேப் இருக்குது, மேலே வந்து கேப் இல்லை. அப்புறம் அந்த கேப் ரிமூவ் பண்ணோன்னு பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் நம்ம. அதில் உள்ள த்ரெட் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உங்கள் ஒயர் மாட்டிக்கலாம். மூணே மூணு ஒயர் தான், ஒன்று ஃபேஸ், ஒன்று நியூட்ரல், ஒன்று எர்த்து. மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பவரும் வந்துடுச்சு, க்ரீன் லைட். ஸோ ஏசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு செட்டப் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.